ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். நான் தான் உங்கள் மணிவண்ணன். இன்றைக்கி ஒரு காதல் கவிதையோடு வந்துருக்கேன். இந்த கவிதையோட அர்த்தம் என்னென்னா, கடிதம். அதாவது வந்து ஒரு காதலில் ஏமாந்து போகிற ஒருத்தன் வந்து தன்னுடைய ஃபீலிங்ஸ் வந்து அவன் எப்படி சொல்லியிருக்கான்னு பாருங்கள். காதலிக்கிறப்ப அவன் மட்டும்தான் பொண்ணை காதலித்தான். அதனால் அவன் எப்படி ஏமாந்து போகிறான், அவனோட ஃபீலிங்ஸு உங்களோட ஷேர் பண்ணுறான் பாருங்கள். உங்களுக்கு மீனிங் தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கவிதையோட தலைப்பு வந்து கடிதம். என்ன தலைப்பு? கடிதம். பாருங்கள். மேகத்தை கிழித்து என்னவளுக்கு அவருடைய அழகை வர்ணித்து கடிதம் எழுத ஆசைதான் எனக்கு. ஆனால் உலகம் அழிந்துவிடுமோ என்று அஞ்சி என் உள்ளத்தில் உள்ள சின்ன சின்ன ஆசைகளை குட்டி குட்டி கவிதைகளாக மாற்றி சின்ன சின்ன துண்டுச்சீட்டில் என்னவளுக்கு கவிதை மழை பொழியும் மேகக்கூட்டம் நான் என்ன செய்வேன்? என்னவள் வயதுக்கு வந்தாலோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஆனால் என் முன் சென்ற என் அழகு தேவதை பற்றி நான் என்றைக்கு வர்ணித்து கவிதை எழுத ஆரம்பித்தேனோ அன்றுதான் எனக்கு தெரிந்தது நான் வயதுக்கு வந்தது. வறுமையில் பிறந்தேன், வயலில் உழைத்தேன். என் இளமையே அவளிடம்தான் அடமானம் வைத்தேன். அவள் அன்பிற்கு ஏங்கி அறுவடை முடிந்தது, என் இளமையும் முதிர்ந்தது. நான் என்னவள் பின் தொடர்ந்தேன், என் உழைப்பையும் அவள் பின்னே தொலைத்தேன். ஆனால் கடைசி வரை காதல் என்ற அறுவடை என் வீடு திரும்பவில்லை. ஆனால் கடைசி வரை காதல் என்ற அறுவடை என் வீடு வந்து சேரவில்லை. காரணம் ஏன் காதலர்களே? இதுதான் என்னோட கவிதை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைவில் பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி. தேங்க்யூ.